பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுடன் வெள்ளை மாளிகையில் சந்திப்பு. இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவு மேலும் வலுவடையும் என பிரதமர் உறுதி. இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் பாதுகாப்பான சூழலை உருவாக்க குவாட் அமைப்பு செயலாற்றும் பிரதமர் நரேந்திர மோடி ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் இன்று உரையாற்றுகிறார். நாட்டின் பொருளாதாரம் புத்தாக்க பாதையில் சென்று கொண்டிருக்கிறது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். பருவமழை காலத்தில் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்க அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி பெங்களூரு அணியை 6 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது சென்னை அணி.